கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாம ஜாவ ராம் அந்த பாட்டு தான் பார்க்க வரோம். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும், நான் அதை கரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, இது வந்து டேரெக்டாக நம்ம எடுத்தோன்னே எப்படி ப்ளே பண்ணலான்னு பார்த்துருவோம். நான் ப்ளே பண்ண வந்து இந்த கீ ஆஃப் பி மைனர். ஸோ வந்து ஈஸியாக டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு கீ எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக சாங் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஃப்ரெட், நிறைய பேர் நோட்ஸாக சொன்னால் தெரியலன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் ரெண்டுமே சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரிங் டென்த்து ஃப்ரெட், ஓகே. செகண்ட் ஸ்ட்ரிங் டென்த் ஃப்ரெட் டு செகண்ட் ஸ்ட்ரிங் டுவெல்த் ஃப்ரெட் ஒரு ஸ்லைடு. உங்கள் ரிங் ஃபிங்கர் வச்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே, டென்த்து டு டுவெல்த் ஒரு ஸ்லைடு, திரும்பி அகைன் டென் டென், அப்புறம் எயிட், அப்புறம் செவன், ஓகே செவன். அப்புறம் வந்து செவன்லேருந்து தேர்ட் ஸ்ட்ரிங் நைன்த் ஃப்ரெட், ஓகே. எப்படின்னா செகண்ட் ஸ்ட்ரிங் நைன் டென் டு டுவெல் ஒரு ஸ்லைடு, அப்புறம் டென்னு, அப்புறம் எயிட்டு, அப்புறம் செவனு, அப்புறம் தேர்ட் ஸ்ட்ரிங் நைன்த்து ஃப்ரெட்டு, அப்புறம் செகண்ட் ஸ்ட்ரிங் செவன்த்து ஃப்ரெட்டு, திரும்பியும் தேர்ட் ஸ்ட்ரிங் நைன்த் ஃப்ரெட், கடைசியாக இதில் முடிக்கணும். தேர்ட் ஸ்ட்ரிங் நைன்த் ஃப்ரெட்டில் முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? ஓகே, இது வந்து டூ டைம்ஸ் ப்ளே பண்ணணும். அடுத்து வந்து இந்த 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 நைன்த்து ஃப்ரெட் வந்து டூ டைம்ஸ், அப்புறம் அதே ஸ்ட்ரிங்கில் செவன் நைன் செவன் நைன், ஓகே செவன் நைன் செவன் நைன் நைன் செவன் நைன் செவன் நைன் நைன் டூ டைம்ஸ், அது செவன் நைன் செவன் நைன் நைன், அது டூ டைம்ஸ். அப்புறம் வந்து நைன் செவன் நைன், ஓகே ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். அது இது ஓகே, இதோட முடிச்சுங்க, இதோட முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த பார்ட் எப்படி வரும்னா சேம் அதே வரும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இது எப்படின்னா செகண்ட் ஸ்ட்ரிங் அதே, செகண்ட் ஸ்ட்ரிங் டென்த் ஃப்ரெட், செகண்ட் ஸ்ட்ரிங் டுவெல்த் ஃப்ரெட். இந்த தடவை ஸ்லைட் பண்ணுறதில்ல, ஸ்லைட் பண்ண போகிறதில்ல. ஓகே, இதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் பண்ணாமல் செகண்ட் ஸ்ட்ரிங் டுவெல்த் ஃப்ரெட் டு செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபிஃப்டீன்த் ஃப்ரெட், சாரி ஃபோர்டீன்த் ஃப்ரெட், சாரி ஃபிஃப்டீன்த் ஃப்ரெட் தான். ஓகே டி நோட், ஓகே ஸ்லைட் பார்த்துக்கோங்க, டென் டுவெல் டுவெல் டு ஃபிஃப்டீன் ஒரு ஸ்லைட். ஓகே டென் டுவெல் டுவெல் டு ஃபிஃப்டீன் ஒரு ஸ்லைட், அதுக்கப்புறம் ஜி, இந்த ஜி நோட், அதாவது தேர்ட் ஸ்ட்ரிங் டுவெல்த் ஃப்ரெட் ஜி, அப்புறம் இ தேர்ட் ஸ்ட்ரிங் நைன்த் ஃப்ரெட், இக்கு அப்புறம் எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப் வந்து தேர்ட் ஸ்ட்ரிங் லெவல்த்து ஃப்ரெட்டு, அப்புறம் வந்து தேர்ட் ஸ்ட்ரிங் நைன் டு செவன் ஒரு ஸ்லைடு, பேக் ஸ்லைடு. ஓகே எப்படின்னா ஈஸி, இன்னொரு டைம் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது செகண்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங் நைன்த்து ஃப்ரெட்டு, சாரி செகண்ட் ஸ்ட்ரிங் டென்த்து ஃப்ரெட்டு, செகண்ட் ஸ்ட்ரிங் டுவெல்த்து ஃப்ரெட்டு, ஓகே ப்ளே பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு ஸ்லைடு டுவெல் டு ஃபிஃப்டின்னு உங்கள் ரிங் ஃபிங்கர் வச்சு அழகாக ஒரு ஸ்லைடு. ஓகே இந்த ஸ்லைட்லாம் வரலன்னா வந்து வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன், ஈஸி தான்.
கரெக்டாக போயிட்டு அந்த 15 ஃபீட்டில் நிற்கணும் உங்கள் ஃபிங்கர், அது மாதிரி நிற்கணும். நீங்கள் எப்படி ஸ்லைட் பண்ணாலும் ஓகே. 10, 12, 12 to 15 ஒரு ஸ்லைட், அது அப்படியே பேக்கில் வரணும். போன தடவை சொன்னதுன்னு சொல்ல பேக்கில் வரணும். 12, 10 ஓகே. அப்புறம் ஜி ஜி நோட், அதாவது 3rd string 12th fret, 3rd string 9th fret, அப்புறம் 3rd string 13th fret, அப்புறம் 3rd string 9 to 7 ஒரு ஸ்லைட் பேக் ஸ்லைட், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சுல இந்த ஸ்லைடு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா திரும்பி அதே தான், 9 to இங்கே வந்து நம்ம 7 to 9 வந்து 7 9 7 9 9 ஒரு டைம் தான் இங்கே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே கீழே எஃப் ஷார்ப் ஜியில் பண்ணுறோம், அதாவது 2nd string 7th fret அண்ட் 8th fretல பண்ணுறோம். ஓகே, திரும்பியும் மேலே போகிறோம். மேலே போயிட்டு இதில் 3rd string இ நோட், அதாவது 9th நோட் அண்ட் 7th. ஓகே, இஎன்டி. ஓகே, இது வந்து அப்புறம் வந்து இந்த ஜி அண்ட் எஃப் ஷார்ப்பை திரும்பி, அப்புறம் 2nd string ஏஎன்ஜி. ஓகே, ஜி எஃப் ஷார்ப் வந்து உங்களுக்கு 8th அண்ட் 7th இருக்கு. இது வந்து 10th அண்ட் 8th நோட். அப்புறம் லாஸ்டில் வந்து ஒரு 12th ஃப்ரெட்டில் ஒரு ஸ்லைட் பண்ணி முடிக்கிறோம். ஓகே, அந்த நோட்டில் முடியும். ஓகே, மொத்தமாக பார்த்தோன்னா இது இப்படி தான் வரும். இப்போது நம்ம இது ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இடையில ஏதாவது ஒரு இ நோட் ஆர் இந்த ஏ நோட் ஆட் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா அந்த ரெண்டு நோட் ஆட் பண்ணல, ஈ ஆட் பண்ணிக்கலாம், ஆர் ஏ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேட்க இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். ஸோ இதுதான்.